ரிஷப ராசி நேயர்களே, இன்னைக்கு நிறைய வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா பரவாயில்ல, நாலஞ்சு நாளாக நான் பட்ட கஷ்டம் இன்னைக்கு தீர்ந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தந்தையார் அதாவது அப்பா, அப்பா சம்மந்தமாக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரொம்ப நாளாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறவா திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் செலவுகள் கட்டுப்படுத்த முடியலையேன்னு யோசிப்பீங்க. வரவுகள் இருக்கும், இருந்தாலும் செலவுகள் கட்டுப்படுத்த முடியலையேன்னு யோசிப்பீங்க. என்ன பண்ணுறது, புதிய பிஸ்னஸில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது, இன்னும் நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பீங்க. அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும், கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் தைரியத்தை வள வச்சுட்டு எல்லா காரியத்தையும் மீண்டு வந்துடுவோம்னு நினச்சா நிச்சயமாக மீண்டு வர முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம பெற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டோம், அதுதான் பெரிய தப்பு. பெற்றவங்ககிட்ட எது நடக்கிறதா இருந்தாலும் சொல்லணும். குழந்தைகள் அப்போ தான் நமக்கு ஒரு சேஃப், அதுதான் அவங்க வந்து எப்போவுமே ஒரு கார்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.